Hello viewers, I'm Aitli. இன்னைக்கு 9th sum chair max coordinate geometry ல exercise 5.4 ஓட third sum நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். Question பாருங்க, find the coordinates of a point P on the line segment AB in such a way that AP equal to 2/5 AB அப்படினு சொல்லிருக்காங்க. சோ இப்போ பாருங்க, நான் என்ன பண்ண போறேன்னா AB-ஐ கீழே கொண்டு வர போறேன். இப்போ முதல்ல டயகிராம் நான் போட்டுக்கிறேன். நமக்கு தெரியும், நம்மளுக்கு ஏபி இங்க வந்து பி வரும், யூஸ்வலா இதுதான் வரும். சோ இப்போ ஏபி பை ஏபி ஈக்குவல் டு 2/5 எடுத்துக்கோங்க. இப்போ ஏபிக்கு என்ன வருது, ஏபி வந்து 2 சொல்லிருக்காங்க, ஏபி வந்து 5 சொல்லிருக்காங்க. சோ ஏபின்றது ஃபுல்லா இல்ல, ஃபுல்லா 5 சொல்லிருக்காங்க. அப்போ பிபி என்னவா இருக்கும், இது ஃபுல்லா 2 இருக்கு டிவைட் ஆகுது, இது சாரி 5 டிவைட் ஆகுது, 2 டிவைட் ஆனா இது 3 இருந்தால் தான் ஆட் பண்ணால் நம்மளுக்கு 5 வரும். ஸோ இது மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த ரேஷியோ, ஸோ ரேஷியோ பார்த்தீங்கன்னா டைரெக்டாக நீங்கள் 2:3 எழுத முடியும் இதை வச்சு. ஸோ ஏபிக்கு ஃபர்ஸ்ட் 1 2, ஏபிக்கு 5 கொடுத்துருக்காங்கன்னா மீதி இங்கே என்னவா இருந்துருக்கணும்னா 2:3 இருந்தால் தான் இது மொத்தமாக 5 இருக்க முடியும் இல்லையா. ஸோ இந்த ரேஷியோ பார்த்தீங்கன்னா 2:3. ஏக்கு பாயிண்ட்ஸ் தெரியும் 1:2, பிக்கு பாயிண்ட்ஸ் தெரியும் 6:7 சொல்லிட்டு. இப்போ நம்ம டைரெக்டாக ரேஷியோன்னும் போது நம்ம ரேஷியோ ஃபார்மில் எழுதிக்கலாம். ரேஷியோ ஃபார்முலா பாருங்க, MX2+NX1/M+N, MY2+NY1/M+N. ஸோ இதான் X1, Y1, இது X2, Y2, இது MN. பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன்னோட நீங்கள் செகண்ட் ஒன்னோட மல்டிப்ளை பண்ணுங்கள். செகண்ட் ஒன் ஃபர்ஸ்ட் ஒன்னோட மல்டிப்ளை பண்ணிட்டு நம்ம டக்கு டக்குன்னு எழுத முடியும் இந்த சம்மில். இப்போ பாருங்கள், 2:6+3:1/M+N வந்து 2+3, கமா அதே மாதிரி பாருங்கள் ஒய்க்கு 2:7+3:2/2+3. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6 2s are 12+3/5, கமா 14+6/5. இப்போ 15/5, 20/5 வருதா, கேன்சல் பண்ணிக்கோங்க. 5 3s are 15, 5 4s are 20. இப்போ பார்த்தீங்கன்னா 3,4 வருது. இதுதான் பாயிண்ட் பியோட பாயிண்ட், 3,4 தான் இந்த சம்முக்கான ஆன்சர். அவ்வளோதான் இந்த சம். தேங்க்யூ.